ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பைத்தானில் ஸ்ட்ரிங் வேரியபிளை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முன்னாடி சாப்டரில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இன்ஸ்டாலேஷன் எப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் இஃப் கண்டிஷன் பற்றி பார்த்தோம். அப்புறம் இஃபில் லூப் பார்த்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரிங்கை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கமாண்டாக கிளியராக தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமராக ஆக முடியும். இப்போது நான் பைச்சாமல் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஏன் நம்ம வந்து நார்மலாக வந்து ஒரு பைத்தான் ஐடிலேயே சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணாமல் எதுக்கு நம்ம அந்த பைத்தான் என்வரான்மெண்ட்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சில கமாண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு மேலே என்ன பண்ணுவோம்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஐடிலில் நம்மளால் என்ன பண்ண முடியாது, பைத்தான் ஐடிலில் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இந்த பைத்தான் என்விரான்மெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைச்சாமல் நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரோக்ராம்குள்ளே போவோம். இப்போ நம்ம நார்மலாக ஒரு டெக்ஸ்ட்டை ப்ரிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், ப்ரிண்ட் கமாண்ட் கொடுப்போம், வித்தின் ப்ராக்கெட்குள்ளே டபுள் கோட் ஆர் சிங்கிள் கோட் கொடுத்து என்ன பண்ணுவோம், நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணுவோம். டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிவிட்டு நம்ம ப்ளே பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், நமக்கு அந்த டெக்ஸ்ட்டை இங்கே என்ன பண்ணுது, ப்ரிண்ட் பண்ணுது. ஸோ இப்போ ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று அசைன் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சி அண்ட் சி ப்ளஸ் ப்ளஸில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு கேர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுவோம், அந்த டெக்ஸ்ட்டை ப்ரிண்ட் பண்ணக்கூடிய அந்த வேரியபிளை நம்ம அசைன் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரிங்னா ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுவோம், நம்ம வேரியபிள் அசைன் பண்ணுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ண போகிறோம், டைரெக்டாக என்ன பண்ண போகிறோம், நம்ம வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஈக்குவல் சிங்கிள் கோட் ஆர் டபுள் கோட்டில் நம்ம என்ன டெக்ஸ்ட்டை ப்ரிண்ட் பண்ண சொல்ல போகிறோமோ வேரியபிளுக்கு அந்த டெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அங்கே டைரெக்டாக நம்ம டைப் பண்ண போகிறோம், வெல்கம் டு டச் அண்ட் டச். ஸோ இப்படி நான் ப்ரிண்ட் பண்ணுறேன். இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், அந்த ஏ அப்படிங்கிற வேரியபிளுக்கு இங்கே ஒரு நான் டெக்ஸ்ட்டை அசைன் பண்ணிட்டேன். இந்த டெக்ஸ்ட்டை நான் ப்ரிண்ட் பண்ண சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் ப்ரிண்ட் கொடுத்துட்டு டபுள் கோட்குள்ளே அந்த வேரியபிள் நேமை நான் அசைன் பண்ணிட்டால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணும், இந்த டெக்ஸ்ட்டை என்ன பண்ணும், டைரெக்டாக நமக்கு ப்ரிண்ட் பண்ணும். இப்போது இதை ப்ரிண்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு டெக்ஸ்ட்டை ப்ரிண்ட் பண்ணிடுச்சு. இப்போ அந்த டெக்ஸ்ட்டை நமக்கு மல்டிப்புள் லைனில் நமக்கு ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்றோம். இப்போ இன்கேஸ் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு எப்படி ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, பி ஈக்வல்ட் வெல்கம் டு டச் அண்ட் டச். இதை மாதிரி எனக்கு என்ன பண்ணணும், எனக்கு ப்ரிண்ட் பண்ணணும். இப்போது நான் நார்மலாக ஒரு சிங்கிள் கோட் ஒன்று கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், நான் ப்ரிண்ட் பண்ண சொல்கிறேன். நமக்கு இங்கே என்ன பண்ணுது, இண்டிமேஷன் எரர் வந்து பார்த்தீங்கன்னா எரர் இண்டிமேஷன் சொல்கிறது. ஸோ இதுவே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த சிங்கிள் கோட்டு த்ரீ சிங்கிள் கோட்ஸில் என்ன பண்ணுறேன், நான் இங்கே ப்ரிண்ட் பண்ணுறேன். ப்ரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், இதை ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு நான் எப்படி ப்ரிண்ட் பண்ணணும் அதே மாதிரி என்ன பண்ணியிருக்கு, இங்கே ப்ரிண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வெல்கம் டு டச் அண்ட் டச். ஸோ அப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பேராகிராஃப் மாதிரி நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை நம்ம ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல நமக்கு த்ரீ கோட் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம டெக்ஸ்ட்டை டைப் பண்ணோம் அப்படின்னா அது என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணணும், ப்ரிண்ட் பண்ணி காமிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரிங் வேரியபிளுக்குள்ளே நம்ம எப்படி டெக்ஸ்ட்டை ப்ரிண்ட் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ இது இடையில ஒரு இன்டீஜர் வேல்யூவை நான் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டீஜர் வேல்யூக்குள்ளே இன்டீஜரை வந்து என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே எப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டீஜரை அசைன் பண்ணுறது, அண்ட் இன்கேஸ் தட் மீன் நம்பர்ஸ் எப்படி நம்ம அசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், சி ஈக்குவல்ட் ஃபார்ட்டின்னு ஒரு இன்டீஜர் ஒன்று அசைன் பண்ணிட்டேன், சி ஈக்குவல்ட் ஃபார்ட்டி. ஸோ ஒரு இப்போ ஸ்ட்ரிங்கில் இன்டீஜர் சி அப்படிங்கிறது இஸ் எ இன்டீஜர். இந்த இடத்துல எங்கே இன்டீஜர்னு அசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நம்ம நம்பர்ஸை கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக அது இன்டீஜராக அசைன் பண்ணிக்கும்.
இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்திங்கன்னா லெட்டர்ஸை கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணும், ஸ்ட்ரிங்காக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது என்ன மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணுன்னா டைப் அப்படிங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், அது என்ன மாதிரி இப்போ சி அப்படிங்கிறது என்ன இன்டிஜரா ஃப்ளோட்டா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்ப்போம். இப்போது இதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன், இந்த டச் அண்ட் டச் அதுக்கு இடையில் இப்போ இதில் எடுத்துப்போம் நம்ம ஏல வெல்கம் டூக்கு பக்கத்தில் எனக்கு என்ன பண்ணும், அந்த இன்டீஜரை நான் வந்து இதுக்குள்ளே ஸ்ட்ரிங்குள்ளே நான் என்டர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா அந்த டூக்கு பக்கத்தில் என்ன பண்ணேன், ஒரு ரெண்டு கர்லி பிரேஸஸை நான் கொடுத்துக்கிட்டேன், ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிரேஸை கொடுத்து டாட் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் அப்படிங்கிற கமாண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்கிற ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ இதுக்குள்ளே என்ன பண்ண, நான் டபுள் கோட்குள்ளே வித்தின் ப்ராக்கெட்குள்ளே அந்த இன்டீஜரை நான் இங்கே கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஏஏ நான் இங்கே ஆல்ரெடி ப்ரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளே பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள் வெல்கம் டு 40 டச் அண்ட் டச் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே ப்ரிண்ட் ஆகிருப்பாருங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ளே ஒரு இன்டீஜரை நம்ம உள்ளே புகுத்துறதுக்கு இந்த ஃபார்மேட் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரிங் கமாண்டை என்ன பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இது மட்டும்தான் வழியாக, வேறு ஏதாவது ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் மோர் ஐடியா கூட இருக்குது. நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பர்சன்டேஜ் எஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கும் பக்கத்தில் நம்ம என்ன பண்ணலாம்னா பர்சன்டேஜ் சி. பர்சன்டேஜ் சி அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ப்ளே கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண நமக்கு அதுக்கு ஏழு கேப்பில் வரும். ஸோ இப்போ இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஃபால்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறோம், வேறு ஒரு இடத்துல கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ அண்டுக்கு பக்கத்தில் அந்த பர்சன்டேஜ் எஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இந்த 40 அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்கள். இப்போ வெல்கம் டு டச் அண்ட் டச் டச் அண்ட் 40 டச்ன்னு வந்துட்டு இந்த இடத்துல வந்துருக்கு பாருங்கள். ஸோ இதை மாதிரி என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த ஸ்ட்ரிங் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று டைரெக்டாக நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம அசைன் பண்ணிவிட்டு அதுக்கான டெக்ஸ்ட் நம்ம இங்கே பண்ணலாம். டெக்ஸ்ட்டுக்குள்ளே ஒரு இன்டிஜர் வேல்யூவை புகுத்தலாம். ஒன்று நம்ம பர்சன்டேஜ் எஸ் இந்த பர்சன்டேஜ் சி கொடுத்து பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல டபுள் கர்லி பிரேசஸ் கொடுத்துட்டு இடையில பக்கத்தில் ஃபார்மட் கமெண்ட்டை யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் கமெண்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம ஒருங்கிணைக்கலாம் டெக்ஸ்ட்டை. அப்படி இல்லை பேராகிராஃப் பேஸில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிகினிங்கில் நம்ம 3 கோட் கொடுக்கு சிங்கிள் கோட் கொடுக்கணும், லாஸ்ட்டில் 3 சிங்கிள் கோட்ஸ் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எப்படி டைப் பண்ணுறோமோ அதே மாதிரி நமக்கு அவுட் புட்டாக கிடைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வகையில் வந்து பார்த்தோன்னா நம்ம அந்த ஸ்ட்ரிங் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ண முடியும். என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.